ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யணும். வெண்டைக்காய் கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன். அந்த வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃபேன் கட்டி ஒரு அரை மணி நேரம் காய வச்சு, அதாவது காய வச்சு வச்சுருக்கேன், வாங்க வெண்டைக்காய் ஃப்ரீடே செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரை மணி நேரம் ஃபேன் கட்டி வெண்டைக்காய் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வானலில் போட்டு எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இந்த அதே கடாயில வெண்டைக்காவை காய்ச்சி விட்டுக்கலாம். பொரியல் செய்யணும், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ் மேல வச்சுக்கலாம், ஆயில் ஊத்திக்கலாம். நான் எப்பயுமே கோல்டு வினாடி தான் எல்லா சமயத்தையும் யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணெய் நான் ஊத்திக்க போறேன். எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா உடைச்சு போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். எப்பயுமே நான் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போடவே மாட்டேன், ஏன்னா மேலே திரிக்குன்றதுனால வெங்காயம் போட்டதுக்கு தான் கருவேப்பிலை போடுவேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலைய நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்து கூட போட்டுக்கலாம். பாருங்க, பொரியலுக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை நம்ம போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்பயே பாருங்க, அந்த அளவுக்கு வளவளப்பு இல்லை. இந்த பாருங்க, இப்படி உதிரியா கொட்டுது பாத்தீங்களா. இந்த பாருங்க, அந்த அளவுக்கு வளவளப்பு இல்லை. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டிக்கலாம். தயிர் ஊத்திக்கலாம். கொஞ்சம் வளவளப்பு போகிறதுக்காக இதுல ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து தயிர் ஊத்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஊத்திட்டா போதும். வதக்கிக்கலாம். வீட்டுல அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் டீ போட்டுக்கலாம். டீ போட்டுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். டீ பத்த வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கு. இப்போதே தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். வெண்டைக்காவை லைட்டாக வதங்கிட்டு இருக்கு. லைட்டாக நம்ம கையில் ஊற்றி தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். தண்ணியை சச்சி டீ தூள் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற டீ தூள் ரோஸ் டீ தூள், 3 ரோசஸ் டீ தூள் போட்டுக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். டீக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குடும்ப மிளகாய்த்தூள்,
மஞ்சத்தூள், பெருங்காய்த்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொதி வந்துச்சு, டீ நல்லா கொதிச்சிச்சு, டீ ஊத்தி வெண்டைக்காய் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃபுல்லு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். நான் சப்பாத்தி தான் சுட்டுருந்தேன், சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எடுத்துருந்தேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சாப்பிட்றதுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. டேஸ்ட்டு வேற லெவல். சந்திக்கிறேன், பாய்.